சசிகலா கோவிட் பாசிட்டிவ் வந்தது ஏற்பட்டதாகவும் சிம்டம் இருக்கிறதுனால அவங்களுக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கோவிட் வார்டுக்கு மாற்றப்பட்டு குணமாகி நல்லபடியாக வெளியில் வர்றதுக்குள்ள அறிகுறிகள் தென்படுது இப்போது மருத்துவராக பார்க்கும்போது அந்த அறிக்கையை பார்க்கும்போது ஆனால் அவங்க உடம்புக்குள்ள இது சிறையில அவங்க நல்ல கட்டுப்பாட்டுல சிறைத்துறை அதிகாரில நல்லா பராமரிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு நோய் சக்தியும் அதிகமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதே கேள்வியை இன்னொரு சம்பவத்தை நீங்க தொடர்படுத்தி கேட்டிருக்கலாம் மாண்புமிகு அமைச்சர் காமராஜ் அவர்கள் எப்படி இன்னைக்கு எக்மோக்கு போனாங்கன்னு கேட்டு தோழியாக அந்த நட்புக்கு இலக்கணமாக தான் அவங்க உள்ள போயிட்டு வர்றதை நான் பாக்குற ஒரு தனி மனிதன் தான் பழக்கம் அவங்க ரொம்ப தான் இந்த சிறை வாசத்தை அவங்க கடந்து வர்றாங்கன்னு நான் நம்புறேன் அவர் மீண்டும் அரசியலுக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது அது அவரே வேண்டாம் என்று சொன்னால் ஒளியே ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற நிலையில் கொரோனா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க சசிகலாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் இப்போ என்ன சொல்லுது இல்லை அவங்களுடைய ஹெல்த் புல்லட்டின் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ரிலீஸ் பண்ணது பிரகாரம் அறுபத்தாறு வயதுடைய சசிகலா அம்மையாருக்கு கோவிட் பா பாசிட்டிவ் ஆர்டிபிசிஆரில் வந்தது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதனுடைய பேராமீட்டர்ஸ் வைட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிபி சுகர் அப்புறம் ஹார்ட் ரேட்டு அப்புறம் எஸ்பி ஓட்டு இதெல்லாம் நார்மலாக இருக்குன்னு போட்டிருக்காங்க எஸ்பி ஓட்டுங்கிறது வந்து பிளட் லெவல் இந்த ஆக்சிஜன் லெவல் இந்த பிளட் பார்ஷியல் ஆக்சிஜன் ப்ரெஷர் இந்த ப்ளட் அது வந்து நைன்டி செவன் வித் டூ லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்போது ஆக்சிஜன் சப்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க ஏ ஏசிம்டமேட்டிக் அப்படின்லாம் சொல்ல முடியாது கோவிட் அந்த நோயுடைய தாக்கம் இருந்தது வந்து அவங்க கண்டுபிடிச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லேசாக மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் அதுக்காக முத நாள் ஆன்டிபாடிஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்டிபாடிஸ் நெகட்டிவ்னாலும் சிம்டம்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அது கோவிட்க்கு பாசிட்டிவ்ன உடனே கோவிட் ஆர்டிபிசிஆர் எடுத்து பார்த்தப்ப அதில் பாசிட்டிவ்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கோவிட் வார்டுக்கு மாற்றப்பட்டு கோவிட் வார்டில் ஆக்சிஜன் முதல்ல எட்டு லிட்டரில் தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இருந்தது இப்போ ரெண்டு லிட்டரில் தொண்ணூற்றி ஏழு பெர்சென்ட் இருக்குன்னா ரொம்ப முன்னேற்றமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களுடைய நிலைமை மோசமாகலை அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெளிவாகுது அவங்க குணமாகி நல்லபடியாக வெளியில் வர்றதுக்குள்ள அறிகுறிகள் தென்படுது இப்போது மருத்துவராக பார்க்கும்போது அந்த அறிக்கையை பார்க்கும்போது கொரோனா நோயாளிகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க ஆனால் சசிகலாவுக்கு நாலு நாளில் கொரோனா நெகட்டிவ் ஆனது எப்படி சாத்தியமாச்சு அது வந்து ஒரு அரசு மருத்துவமனை கர்நாடக அரசு தலைமை மருத்துவமனையில் தான் இப்போ அந்த அம்மையாருக்கு வைத்தியம் நடக்குது அந்த மருத்துவமனையில் வந்திருக்க ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி அவங்க வந்து பதினாலு இருந்து இருபத்தி எட்டு நாள் கடந்துட்டாங்கன்னு அர்த்தம் நோய் கிருமி வந்து கடைசி நாட்களில் தான் அவங்களுக்கு நோய் தொற்று அறிகுறியே தெரியுது அந்த நோய் தொற்று அறிகுறி தெரிந்த நாலாவது நாள் அஞ்சாவது நாள் பார்க்கும்போது அவங்க நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்ககிட்டேருந்து அடுத்தவங்ககிட்ட பரவக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் நோய் தொற்றுடைய பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் ஆனால் நோய் கிருமி அவங்க உடம்புல இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும் பாதிப்பு என்ன இருக்குதுன்னா இல்லை நுரையீரலை பாதித்து இப்போதைக்கு முதல்ல வந்து ஒரு எட்டு லிட்டர் வச்சால் தொண்ணூத்தஞ்சு இருக்கிற வரைக்கும் ஆக்சிஜன் குறைஞ்சிருந்த லெவல் அது திரும்பவும் லங்ஸ் தன்னுடைய நுரையீரல் தன்னுடைய வேலைத்திறனை அதிகப்படுத்தி நோய் தொற்றுடைய தாக்கம் குறைஞ்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால அவங்க அதை விட்டு வெளியில வர்றாங்க அப்ப வெளியில வர்றப்ப இப்ப ரெண்டு லிட்டர்ல தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட்னா போதுமான அளவுக்கு அவங்க முன்னேற்றம் ஆகுது அவங்க உடம்பு அப்படின்னு அர்த்தம் ஆனா அவங்க உடம்புக்குள்ள நோய் கிருமி இல்லை அப்படிங்கறது ஆர்டிபிசிஆர் உறுதியா சொல்லுது கொரோனா தாக்குதலால் ஆளாகி கடைசி தான் சசிகலாவுக்கு கொரோனா இருக்கு அப்படின்றது கண்டறியப்பட்டுச்சா ஆமா சிறைச்சாலையில் ஒரு நோயாளிக்கு இந்த நோய் வருங்கிறது ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒன்று இவங்களுடைய கான்டாக்ட் யாரெலான்னு பார்த்தா பக்கத்தில் இருந்து இளவரசிக்கு வந்திருக்குது அந்த அம்மாவுக்கும் வந்திருக்குது ஆனால் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு யாரும் வந்துதான் அவங்க பரிசோதனை பண்ணாங்களா என்னென்னு தெரியல இவங்களுக்கு உணவு பரமாறுனவங்க இந்த சிறைச்சாலை அறையை சுத்தம் பண்ணுறவங்க இல்லை சிறைத்துறை அதிகாரிகள் அவங்க யாருக்கும் இருந்துதான் இதை பார்த்துருந்தா தான் நீங்கள் சோர்ஸ் ட்ரேசிங்னு சொல்லுவோம் அது பண்ணியிருந்தால் நமக்கு யார் மூலமாக இவங்களுக்கு வந்திருக்குன்னே கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஏன்னா சிறையில் இருக்கிறதுனால குறிப்பிட்ட நபர்கள் குறைந்த அளவான நபர்கள் தான் இவங்களுடைய நோய் தொற்றுதலுக்கு காரணமாக இருந்திருக்க முடியும் அவங்க இன்னும் எத்தனை நோயாளிகளை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அவங்க வெளியிலேருந்து உள்ளே போயிட்டு வர்றதுனால அந்த சோ சோர்ஸை பற்றி நமக்கு டேட்டா இல்லைங்கிறனால என்னால் அதை பற்றி எதுவும் கூற முடியாது ஆனால் நிச்சயமாக அந்த நோய் தொற்று வந்து இப்போ பார்த்திங்கன்னா இவங்களே ஒரு இருந்து வேலை செய்கிறவங்களாக இருந்திருந்தாங்கன்னு வச்சிங்க ஒரு அலுவலக அறையிலேருந்து வேலை செய்கிறவங்களா இப்போ ரொம்ப நாள் இதை பாதிச்சிருக்கோம் அவங்க வந்து போன நேரம் அந்த அந்த அறைக்குள்ளே அவங்க இவங்களோட இருந்த நேரம் கம்மிங்கிறனால தான் நோய் கிருமி இவங்களுக்கு குறைவான அளவில் தாக்கி தான் உண்மை யதார்த்தம் சசிகலாவுக்கு நிமோனியா தைராய்டு சுகர் மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை சிறையில் இருக்கிறனால இது எல்லாமே கட்டுப்பாட்டுகள் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் நூற்றி எழுபத்தி எட்டோ எழுபத்தி ஆறோ தான் சக்கரை இருக்கிறதா அதில் படித்தேன் அப்படி இருக்குன்னா அவங்க சக்கரை ரொம்ப கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அர்த்தம் ஏன்னா இரநூறு கிலோ இருந்தாலே நம்ம ஓரளவுக்கு அவங்க சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு அர்த்தம் உடல் பருமன் நான் உள்ளே போனதுக்கும் இப்போ உள்ளதும் ப படங்களில் பார்க்கும்போது அவ்வளோ அதிகமான உடல் பருமன் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் பார்க்குறேன் உடல் பருமன் இல்லைனாலே நோய் தொற்று எல்லாம் அதிகமாகிறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி வயது அறுபத்தி ஆறு தான் அந்த அம்மையாருக்கு ஆகுதுங்கிறத ரிப்போர்ட்டில் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் பார்க்குறேன் ஸோ இது வந்து ஒரு நோயை கரோனாவை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய கட்டத்தில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம் ஹைப்போதைராடிசம் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கோமார்பிலிட்டி இல்லை ஒரு இருதய நோயோ ரத்த கொதிப்போ அல்லது ஒரு சிறுநீரக பாதிப்போ இருந்தால் அல்லது சக்கரை சுத்தமாக கட்டுப்பாடு இல்லாமல் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த மாதிரி ஐநூறு நானூற்றொம்பதுலாம் இருந்ததுன்னா இது ரொம்ப மோசமான கோமார்பிலிட்டின்னு சொல்லலாம் இது சிறையில் அவங்க நல்ல கட்டுப்பாட்டில் சிறைத்துறை அதிகாரில் நல்லா பராமரிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு நோய் சக்தியும் அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை அவங்க வளர்க்கும் போல் அவங்க ரொம்ப போல்டாக தான் இந்த சிறை வாசத்தையும் அவங்க கடந்து வர்றாங்கன்னு நான் நம்புகிறேன் நிமோனியா அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது நோய் தொற்று லங்ஸில் வர்றதுக்கு பேர் நிமோனியா லங்ஸில் வந்ததுன்னா நோ ஈரலில் வந்ததுன்னா அதை ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம் அப்புறம் கிட்னியில் வந்துன்னா அது பைலோனெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு நோய் தொற்று ஒவ்வொரு உறுப்பை தாக்கும்போது அது இப்போ அதே நோய் தொற்று இருதயத்தில் வந்தால் மயோகாடிட்டிஸ்னு சொல்லுவோம் அந்த ம தசையில் வந்தால் மயோகாடிட்டிஸ் பெரிக்காடிட்டிஸ் இருதயத்தோட சுவரில் வந்தால் அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இப்போ இடம் வச்சுருக்குறாங்க நிமோனியாங்கிறது லங்ஸில் அதாவது நுரையீரல்ல நுரையீரலுடைய காற்று பரிமாற்ற அறைகள்லையும் அதனுடைய திசுக்கள்லையும் ஏற்படும் தாக்கத்தை தான் நிமோனியான்னு சொல்கிறோம் டெல்லி மைதானங்கள்ல சமூக இடைவெளி இல்லாம போராடுற விவசாயிகளுக்கு யாருக்குமே கொரோனா வராத சூழல்ல தனி சிறையில் சசிகலாவுக்கு கொரோனா எப்படி வந்துச்சு இதே கேள்வியை இன்னொரு சம்பவத்தை நீங்க தொடர்பு கேட்டிருக்கலாம் மாண்பு அமைச்சர் காமராஜ் அவர்கள் எப்படி இன்னைக்கு எக்மோவுக்கு போனாங்கன்னு கேட்டிருக்கலாம் இதுதான் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே இன்னும் மாஸ்க் போட்டுங்க கையை கழுவுங்க வேக்சின் போட்டாலும் கடைசி நோயாளி இந்திய மண்ணை விட்டு மறையும் வரை இந்திய டேட்டா அதை உறுதியாக உறுதிப்படுத்தும் வரை நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது அவசியம்னு சொல்கிறது காரணம் தான் சி டெல்லியில் ஏன் பரவாயில்ல விவசாயிகள் அவங்க இருக்கிறது வெளி வெளி திரை அவங்க ஒன்றும் பெரிய மாட மாளிகையில் என்ன ட்ரிபிள் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்து இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணலை அவங்க கூடாரம் அடித்து அது கூடாரத்துக்குள்ளே அந்த இருட்டில் மட்டும் நைட்டில் மட்டும் இருக்கிறாங்க மற்ற நேரம்லாம் அவங்க பகல் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அவங்க உடல் உழைப்பு சம்மந்தப்பட்டது அவங்க நல்லா சாப்பிட்றாங்க நல்லா உழைக்கிறாங்க எத்தனை கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணுறாங்க டிராக்டரை வச்சுக்கிட்டு எவ்வளவு உத்வேகமாக அங்கே அவங்க பேசுகிறாங்க நடக்கிறாங்க அங்கே படுத்து கிடக்கிறது ரொம்ப குறைவான வயதான முதியோர்கள் தான் பார்க்குறோம் ஸோ நோய் தொற்று அங்கே இல்லாதது காரணம் அந்த விவசாய குழுக்களில் நோய் தொற்றோடு இருக்கிறவங்க கம்மியாக அதான் நம்ம இந்தியா பூரா கொரோனா காலத்திலேயே விவசாயம் பண்ணலாம்னு நம்ம அரசாங்கம் அனுமதித்தது நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் விவசாயிகளுக்கு அது தொற்றது கம்மியாக இருந்தது தான் காரணம் ரெண்டாவது வந்து அவங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம் மூணாவது அவங்களுடைய உணவு மிக அற்புதமான ஒரு சமையல் பார்த்தீங்கன்னா என்ன பஞ்சாபி சமையல்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக அவங்கள மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவு கொடுக்குறதுல உலகத்துலேயே யாருமே கிடையாதுன்னு சொல்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க ஒரு மழைக்காலமாக இருக்கட்டும் ஒரு வெள்ளமாக இருக்கட்டும் ஒரு நேச்சுரல் கலாமிட்டின்னு சொல்லக்கூடிய இயற்கை பேரளிவில் அவங்க கொடுக்குற உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண விருந்து சாப்பாடு மாதிரி தர்றாங்க அந்த மாதிரியான உணவு சாப்பிடும்போது நிச்சயமாக அதுவும் சமைக்கப்பட்ட உணவு தான் வருது எதுவுமே பச்சையாக சாப்பிட்ற உணவு கிடையாது அதுவும் எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்டு அதெல்லாம் ஒரு காரணம் அந்த அவங்களுக்கு வராது சிறைச்சாலையில் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் யாரோ ஒரு அதிகாரி வெளியில் போயிட்டு அதிக நான் அதிகாரின்னு சொன்னால் உடனே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை சொல்லலை சிறைத்துறை அதிகாரிகள் அவர்கள் காவலர்களாக இருக்கலாம் க கழிவு வெளியேற்றும் அதிகாரியாக இருக்கலாம் உணவு பருமாறுபவர்களாக இருக்கலாம் அல்லது உணவு த வாங்கி இவங்களுக்கு உணவு கொடுக்குறவங்களா கூட இருக்கலாம் யாரோ ஒருவருக்கு அந்த நோய் தொற்று இருந்ததுனால் அந்த அதிகாரிக்கு இருந்த நோய் தொற்று அவர்களுக்கு ஏசிம்டமேட்டிக்காக இருக்கலாம் எப்படி வீட்டில் பேரனுக்கு வந்த நோய் தாத்தாவுக்கு வந்திருக்கலாம் அப்பா சக் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் கிட்னி பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு மரணம் ஏற்படுவதே பார்க்குறோம் ஆனால் வீட்டில் வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வரும் ஸோ இந்த நோய் தொற்று எந்த வரியாக வருகிறது என்பதில்லை என்பது யாருக்கும் தெரியாத ஒரு விந்தை வீட்டில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்கு இல்லை ஆனால் பெரியவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் யார் வீட்டில் வந்துட்டு போயிருக்குன்னு சொல்கிற இடத்துல இருக்கிறோம் அதனால் அந்த நோய் கிருமி இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பேருக்கு பண்ணும்போது இரநூத்தொம்பது பேருக்கு பாசிட்டிவ் வருதுன்னா இன்னும் இரநூத்தொம்பது பேருக்கு இருக்குது ஆனால் அது வீரியம் இழந்துக்கிட்டே வருது இந்தியாவை பொறுத்தளவில் நோய் தாக்கம் அவங்களுக்கு பக்கத்து இருக்கவங்களுக்கு வரத்தான் செய்யுது எல்லா மருத்துவமனையிலும் இன்னும் நோயாளிகள் இருக்கிறாங்க கொரோனா பேஷண்ட்ஸு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லா மருத்துவமனைகளிலும் குறைந்த அளவில் நம்பர்கள் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த இரநூத்தம்பது எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போ தான் தமிழ்நாட்டில் நம்ம மூச்சு விட முடியும் இந்தியாவிலும் அதே பொருந்தும் எப்போ அந்த இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் ரேட்டு அதை குறையுதோ அப்போ தான் நம்ம வந்து இல்லை அப்படின்னு பெருமூச்சு விட முடியும் ஆ மூணு மாதமாவது நோய் கிருமி தா இந்தியாவில் இல்லைன்னு அப்புறம் தான் மாஸ்கை பற்றி நம்ம மாஸ்க் கலத்துறத பற்றி யோசிக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை 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 இல்லைன்னு மூணு மாதம் போனால் தான் நம்ம வந்து சேஃப்டின்னு அர்த்தம் அப்பவும் கூட வெளிநாட்டிலேருந்து வரவங்க கொண்டு வரதை நம்ம என்ன செய்ய முடியும்னு தெரியல இன்னும் விமானங்கள் சில நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது ஸோ இது நம்ம தொடர போகிற விஷயம் வேக்சின் இன்னொரு தீர்வு ஆனால் இன்ஃபெக்ஷன் ரேட் இல்ல அப்படிங்கிற வரைக்கும் அதாவது டெஸ்ட்டு அதையே நம்பர் டெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் கடைசி நோயாளி வரைக்கும் அது இல்லை அப்படின்னா தான் அதை நம்ம விட முடியும் அது வரைக்கும் நம்ம அலர்ட்டாக தான் இருக்க வேண்டும் இந்த கேள்வி ஆமச்சூராக கூட இருக்கலாம் சசிகலாவுக்கு திட்டமிட்டு கொரோனாவை பரப்பியிருக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்களே இந்த மாதிரி திட்டமிட்டு நோயை பரப்ப முடியுமா தெரியல ஆனால் வாய்ப்பு இருக்கான்னா நம்ம வந்து இன்றைக்கி எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா ரஷ்யாவில் நிவாலினு ஒரு அரசுத்துக்கு சவால் விடுற புட்டினுக்கு சவால் விடுற ஒரு தலைவருக்கு உடனடியாக கொள்கிற கேஸ் டெத்து தர்ற பாய்சனஸ் கேஸ் டெத்து தர்ற ஒரு நோயால் அவர் பாதிக்கப்பட்டு இந்த காலத்தில் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கிற காலத்தில் அவர் வந்து ஜெர்மனிக்கு போய் உயிரை காப்பாற்றி கொண்டது உண்மை ஒரு நோய்கிருமி தொற்றில் உள்ள நோயாக நோய் உள்ள ஆஃபீஸரை உள்ளே அனுப்பியிருந்து அவர் போய் சுவாசிட்டு வாயா துமிட்டு வாயா இருமிட்டு வாயான்னு வந்திருந்தால் அதை நம்ம நிரூபிக்கிறதாலேயே அதை பற்றி நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்புகள் இன்றைக்கி எதுனாலும் நடக்கலாம் எங்கேயும் யாருக்கும் நடக்கலாம் ஏன்னா மனசாட்சியற்ற மனிதர்கள் வாழும் உலகத்தில் நாம் இருக்கிறோம் அதிகார வெறி பிடித்தவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சட்டத்தை மதிப்பவர்கள் குறைந்து கொண்டு வருபவர்களும் சட்டத்தை மீறுபதற்கு சட்டமே உதவி செய்வதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு விவசாய ஊர்வலம் நடத்துவதற்கு சுப்ரீம் கோர்ட்டு நான் தடை செய்கிறேன் என்று சொல்லலாம் அது செய்ய மாட்டேங்குது அரசாங்கம் தடை செய்யலாம் அது செய்ய மாட்டேங்குது ஆனால் உள்ள விட்டுட்டு இப்போ தான் பார்த்தேன் காட்சிகளை பார்த்தேன் பதற ஆரம்பிக்குது மனதெல்லாம் என்ன அவங்க கேட்குறாங்க இந்த சட்டத்தை நிறுத்தியா தானே கேட்குறாங்க நிறுத்தினா என்ன தப்பு அதனால் கார்ப்பரேட் மையம் இப்படி தான் இது இப்படி தான் நடக்கா ஒரு வாய்ப்பு இருக்கான்னு நீ உங்கள் கேள்விக்கு பதில் கேட்டால் இருக்கலாம்

அரசியலில் இருக்க அவ்வளோ பேருக்கும் நோயோடு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க நமக்கு பணி புரிறாங்க அதில் சசிகலா விதிவிலக்கல்ல நாலு வருஷம் தான் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு ஒரு குற்றவாளியாக இல்லாமல் குற்றத்தை கடைந்தவராக வருகிறார் ஒரு சிறைக்கு சென்று விட்டு வந்த பிறகு அவர் மீது பழைய குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்க முடியுமான்னு தெரியாது ஒரு தோழிக்கு உற்ற தோழியாக அந்த நட்புக்கு இலக்கணமாக தான் அவங்க உள்ளே போயிட்டு வர்றதை நான் பார்க்குற ஒரு தனி மனிதன் தான் அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து திரும்ப செயல்படுறதுக்கு அவங்க உடம்பு ஒத்துழைக்குமா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் இந்த நோய் தொற்று வந்ததுக்கப்புறமும் நிறைய மினிஸ்டர்ஸ் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த நோய் தொற்றுலேருந்து மீண்டு வந்த நிறைய உலகத் தலைவர்கள் தன்னுடைய ஆட்சியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் தன்னுடைய வேலையை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகள் தங்களுடைய வேலை மீண்டும் தங்களை ஈடுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க இது அந்த அம்மாவுக்கும் பொருந்தும் அவருடைய ஆர்வம் எதுவோ அதை நோக்கி அவருடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கு இந்த நோய் ஒரு தடையாக இருக்க வாய்ப்பில்லை அவர்கள் சம்ப சந்தித்த பல சவால்களில் இதுவும் ஒன்றாகவே நான் கருதுகிறேன் இதையும் மீண்டு அவர் மீண்டும் அரசியலுக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது அது அவரே வேண்டாம் என்று சொன்னால் ஒழிய